இன்னைக்கு வரும் நபிகள் அவர்களுடைய புகைப்படமோ அவரை பற்றி தன்னை முன்னிறுத்தி கொள்வதோ நபிகள் வாழ்ந்த காலத்திலும் சரி இந்து வாழ்ந்து முடிந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தும் கடந்து ஆயிரம் வருடங்கள் கடந்து போன இந்த காலத்திலும் சரி நபிகள் அவர்களுடைய முகம் கூட யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவர் தன்னை முன்னிறுத்தி கொள்வது அவர் நோக்கம் அல்ல. அடுத்தது அவர் மறைவுக்கு பிறகு யார் பொறுப்புக்கு வரணும்? அண்ணா பொறுப்புக்கு வரணும். அவருடைய அதாவது அவருடைய கருத்துக்களையும் அவரையும் கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்தணும். அண்ணா பொறுப்புக்கு வர்றார். ரெண்டு வயதில் மூணு வருஷத்தில் குறுகிய காலத்தில் உமர் போலவே அவரும் தவறிவிட்டார். இப்போ யார் மிஞ்சி நிற்கிறார்? கலைஞர் வர்றார். உமர் அங்கே தான் உமர் வர்றார். உமர் காலத்தில் எப்படி இஸ்லாம் கட்டமைக்கப்பட்டதோ பெரியார் என்பது ஒரு தத்துவம், அண்ணா என்பது என்னுடைய வழிகாட்டியாக அதை தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு வந்து வெறும் தத்துவம் பத்தாது, அதே ஆட்சி அதிகாரத்துடன் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒன்றிணைத்தவர் தான் அண்ணா. பெரியார் தனி, அம்பேத்கர் தனி. அம்பேத்கர் சொல்றாரு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால்தான் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுங்கிறார், ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிறார் பெரியார். இந்த ரெண்டும் இணைந்தவர் தான் அண்ணா. சரியா? நீங்க யோசிச்சு பாருங்க. காந்தி அவர்கள் பாரிஸ்டர் பட்டம் படிச்சுட்டு வர்றார், வழக்கறிஞர், ஆப்பிரிக்காவில் தென்னாப்பிரிக்காவில் போய் வேலை செஞ்சுட்டு வர்றார். கோட்டு சூட்டோடவே தான் இருப்பார் ஆரம்ப காலத்தில். ஒரு இடத்துல தன்னுடைய கோட்டு சூட்டெல்லாம் கழட்டி போட்டுட்டு சாதாரண எளிய மகனுடைய வேஷ்டி சட்டையை கட்டுறார். மேல் சட்டை கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெறும் வேஷ்டி, வெத்து உடம்போட தெரிஞ்சார். அம்பேத்கர் என்ன பண்ணார்னா, எங்க அப்ப என் சொந்த பந்தம் அண்ணன் தம்பி எல்லாருமே இப்படி தாண்டா வாழ்நாள் முழுக்க அலைஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க, நான் போடு வேண்டா கோட்டு சூட்டுன்னு தொப்பியும் கோட்டு சூட்டும் போட்டு அம்பேத்கர். இன்னைக்கு அம்பேத்கர் எந்த சட்ட தேர்தலிலோ பாராளுமன்றத்தில் நின்று ஜெயிச்ச மாதிரி இல்லை. பதவிகள் மரியாதை காரணமாக கொடுக்கப்பட்டதே தவிர அவர் ஓட்டு போட்டு ஜெயிச்சவர் இல்லை. ஆனால் பாராளுமன்றத்திலும் இன்னைக்கும் மிகப்பெரிய ஆளுமையோட ஒரு சிலையா இருக்காருன்னா அம்பேத்கர் தான் நின்றுட்டு இருக்கார். எவ்வளவு ஜெயிச்சவங்களுக்கெல்லாம் அடையாளமே இல்லை. அப்ப காலம் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை டிசைன் பண்ணிக்கிட்டே வருது. மனிதன் அறிவை மீறி காலம் ஒருவரை தேர்ந்தெடுக்கும். அவர் எவ்வளவு வீழ்ந்தாலும் அவரை சுற்றி எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அது காலத்துக்கு தேவை என்றால் 75 அல்ல, இன்னும் பல நூற்றாண்டுகள் இந்த இயக்கம் போகும். ஏனென்றால் இது காலம் தேர்ந்தெடுத்த இயக்கம். பவள விழா ஆண்டின் கழக ஒப்பெரும் விழாவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. அதைவிட இந்த மேடை எப்போதுமே எனக்கு பெரிய சவாலாகத்தான் இருந்திருக்கிறது. சேகரண்ணன் அன்போடு என்னை கூப்பிடுகிறாரா அல்லது பிச்சு செய்யறதுக்கு என்னை கூப்பிடுறாரா? எதுக்கு சொல்றேன்னா, ஒவ்வொரு மேடையிலும் மிகச்சிறந்த பேச்சாளர்கள், மிகச்சிறந்த ஆளுமைகள், என் முன்னோடிகள், நான் பார்த்து வியக்கக்கூடிய ஆளுமைகளை எல்லாம் எனக்கு முன்னாடி பேசுவார். ஒண்ணு கடைசியா என்னை இறக்கிடுவாரு, இல்ல முன்னாடி தேர் சக்கரத்துல எல்லாம் எலுமிச்சம்பழம் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி நான் வச்சு விட்டுருவேன். ஆனா அன்பு, அவளை அன்பு பிடிச்சவங்களை தானே செய்ய முடியும். ஏமாத்துறவங்க கேட்பாங்க, ஏன்டா டே நான் நல்லா தானே உங்களோட பழகினேன், எதுக்குடா என்னை இப்படி ஏமாத்தின, கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா, நான் உன்னை எவ்வளவு நம்புனேன். அப்ப சொல்லுவாங்க, நம்பளவங்களை தானே ஏமாத்த முடியும், நம்பாதவங்க நான் போய் போராடி ஏமாத்துறதுக்கு புரியுமானே அப்படிப்பான். அந்த மாதிரி சேகரன்னு நான் நம்புறேன் இல்லை, அதனால இவன் எதையும் சமாளிப்பான் அப்படின்னு நினைச்சு என்னை முதல்ல கலப்பையாக்குற. நல்ல விஷயங்களுக்கு கலப்படையாவதும் ஒரு நல்ல தொடக்கத்திற்கு நம்ம முன்னோடியாக இருப்பதும் மகிழ்ச்சி. அதுவும் ஒரு 75 வருட மிகப்பெரிய ஒரு ஓட்டம், சாதாரண ஓட்டம் இல்லை. 60 வயது கடந்து விட்டால் மனிதன் வாழ்க்கையில வந்து பேரம்பேத்தியெல்லாம் எடுத்துட்டான். அவன் ஒரு 60வது கல்யாணத்தை செஞ்சுன்னு சொல்லி நம்ம இயல்பான நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து அவர்களை ஒரு முதியோராக நினைத்து குடும்ப குடும்பமா
உறவுகளோட சேர்ந்து அவங்க மரியாதை செலுத்துறோம். அப்ப 60 வயது கடந்தாவே அப்படின்னா ஒரு தத்துவத்துடன் மக்களுக்காக மக்களோடு மக்களாக இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் 75 தொட்டிருக்கிறது என்றால் அது ஒரு நபர் அல்ல, அது ஒரு நபர் அல்ல. ஒரு நபர் தனிப்பட்ட முறையில் கடந்தலாம், அந்த உறவுகள் கொண்டாடியலாம், ஆனா அரசும் அரசு இயந்திரமும் பல சதி வேலைகளும் போர்க்களம் போல் எப்பொழுதும் வெட்டுப்பட்டு வீழ்ந்து விடுவோமோ என்கின்ற அந்த சூழ்நிலையில் ஒரு 75 வருடம் கழகத்தை கட்டி காப்பாற்றி கொண்டு வந்து இன்று அதை கொண்டாடுகிற இடத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் என்றால் உண்மையிலுமே நமக்கு சந்தோஷமான விஷயம். உங்களுக்கு இந்த இடத்துல நான் ஒரு சிறு சம்பவத்தை சொல்லிவிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அதுக்காக சொல்றேன், உங்களுக்கு இஸ்லாம பத்தி தெரியும், இஸ்லாமியர்கள் இஸ்லாம பத்தி தெரியும். அதனுடைய ஆரம்ப காலத்தில் இறை தூதராக இஸ்லாத்தை மக்களுக்கு போதித்தவர் வந்து நபிகள் நாயகம். நபிகள் நாயகம் பிறந்தது அரேபியாவில். அப்ப வந்து பாத்தீங்கன்னா புத்தர் பிறப்பது பிறந்து ஒரு 200 வருடங்கள் கைவிட்டு செல்றீங்க தான் நபிகள் அவர்கள் பிறக்கிறார். ஒரு ஜாதி ரெண்டு ஜாதி கிடையாது, நம்மளை விட 100 கணக்கான ஜாதிகள் அரபியர்கள் உண்டு. மதம் உண்டு, ஜாதி உண்டு, பல இன குழுக்கள் உண்டு. இங்க நம்ம ஜாதி சொல்லிக்கணும்ல, வெவ்வேறு இது சொல்றோம்ல, அது மாதிரி அங்க பல இன குழுக்கள் உண்டு. ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்குவாங்க, பொறாமை எல்லாமே இருந்தது. இப்ப நமக்குள்ள இந்த மண்ணுல என்ன பார்க்கறோமோ அதெல்லாம் அங்கேயே இருந்தது. பல கடவுள் வழிபாடுகள் இருந்து குருவி காக்காயிலிருந்து எல்லாத்தையும் வச்சு வழிபட்டாங்க. அப்போ நபிகள் அவர்கள் ஒரு வியாபாரி, படிப்பறிவு இல்லாத ஒரு வியாபாரி, நல்ல பெயர் எடுத்த ஒருத்தர். அவர் என்ன பண்றாரு, ஒரு சில நாள் அவருக்கு ஏதோ ஒண்ணு தோணுது, காய்ச்சல் வருது, ஒரு மலக்கு குட்டையில போய் உட்கார்ந்துக்கிறாரு. என்ன அப்படின்னா அவங்க துணைவியா விசாரிக்கிறாங்க, என்னன்னே தெரியல, எனக்கு என்னென்னமோ தோணுது, என்னமோ என்னால் தாங்க முடியலன்னு சொல்றாரு. அப்போ அவருக்கு ஒரு தத்துவங்கள், இந்த மனிதர்கள் இதிலிருந்து மீளணும், இந்த ஜாதி வேறுபாட்டிலிருந்து மீளணும், இந்த அடிமைகளாக மக்களை வைத்திருப்பதிலிருந்து அவர்கள் வந்து மனரீதியாக மீளணும். ஒரு இறைவன், இறைவன் என்பவன் ஒரே ஒன்றன். அதைத்தான் சொல்லுவான் வள்ளுவன், சொல்லுவான் நம்ம கிட்ட இங்க கிட்டத்தட்ட வள்ளுவன் 2000 தெய்வத்துக்கு கிடையா வைக்கப்படுவான். அப்படின்னா நீ இந்த பூமியில மையத்துல நல்லபடியா வாழ்றான், எவனெல்லாம் நல்லபடியா வாழ்றானோ அவனெல்லாம் மேல இருக்கிற கடவுளுக்கு கிடையாக வைக்கப்படுவான் வள்ளுவன் சொல்றான். இதத்தான் நபிகளும் சொல்றாரு, டேய் இதெல்லாம் விடு, நீங்க மனிதர்களை மதிக்காம மதிக்காம இவர்களை தாழ்த்தி இவர்களை கொடுமைப்படுத்தி அடிமைகளாக வைத்து கொண்டு நீங்க எந்த வழிபாட்டை செஞ்சு என்ன பிரயோஜனம்? அதனால நீ நல்லபடியா வாழ்ந்தினா உனக்கு வானுரையும் தெய்வத்துக்கு இணையா உன்னை வைப்பான்டா, அதுக்கு ஒரு இடம் இருக்குடா, நம்ம வாழ்க்கைய நல்லபடியா வச்சுக்குவோம் அப்படின்னு ஒரு தத்துவத்தை சொல்றார். உள்ள இருக்கிறவங்க எல்லாம் அடிச்சு நொறுக்கிறாங்க அவரை, நீ யார் இதை சொல்றதுக்கு, உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொந்த பந்தங்களே சேர்ந்து அவரை முடக்கிறாங்க. ஆனா அவர் சொன்னதை நம்பியது அவருடைய துணைவியார். முதலில் இஸ்லாம் இன்னைக்கு இருக்குதுன்னா இஸ்லாத்தை பின்பற்றியது, முதல் முதலில் பின்பற்றியது அவருடைய துணைவியார் தான். ஆனா அவங்க பெரிய பணக்காரி, பெரிய சொத்து பத்து உள்ளவங்க, வியாபாரி. அந்த வியாபாரத்தை கவனித்துக் கொள்வதற்கு நேர்மையான ஒருவர் தேவைன்னு தான் முகமது நபி அவர்களையே அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அப்படிப்பட்டவங்க இப்படியெல்லாம் சொன்னா ஏயா நீ சொந்த பந்தத்தை எல்லாம் எதிர்த்துக்கிட்ட நான் எப்படி வியாபாரம் பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி கேட்காம அவர்களை நம்பினார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக ஒவ்வொருத்தரா வந்து இதை நம்ப ஆரம்பிச்சாங்க. ஆனா உள்ளூர்ல இருக்கிறவங்க, இதெல்லாம் நடக்கிறது மெக்காவில்,
உள்ளூரில் இருக்கிறவங்கெல்லாம் அவரை அடித்து விரட்டிட்டாங்க. தப்பிச்சா போதும்னு பல தோழர்களோடு அவர் வந்து மெதினாவுக்கு போயிடுறார். மெதினா அங்கிருந்து ஒரு குறிப்பிட்ட 100-200 கிலோமீட்டர் இருக்கிற இன்னொரு நகரம். அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, இவரை கூப்பிட்டு ஆதரவு கொடுத்து இடம் கொடுத்து அங்கே இருந்து நீங்கள் உங்களுடைய நபித்துவத்தை பரப்புங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி அவர் அங்கே தங்கி இருக்கும்போது அவர் கூடவே இருந்தவர்கள் அபூபக்கரும் உமரும். இப்படி நபி தோழர்கள் இவங்க ரெண்டு பேரும் முக்கியமானவங்க. இவங்க ரெண்டு பேரும் இருந்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பல காலங்களில் ஒரு 10 வருட இடைவெளியில் நிறைய பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் போர்களும் இந்த தத்துவத்தை பரப்புவதற்கு, மனிதனை மனிதனாக மதி, மற்றவர்களை மனிதனாக மதி, அவர்களை உன்னை போலவே நடத்து, உனக்கு யாரும் அடிமை இல்லை, நீ யாருக்கும் தாழ்ந்தவன் இல்லை அப்படின்னு நபிகள் சொன்ன தத்துவம் இருக்கு இல்லையா, அந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் உமரும் அபூபக்கரும். இப்போ ஒரு காலகட்டத்தில் பல பிரச்சனைகள் முடிந்து மக்கள் எல்லாம், பெரும்பகுதியான மக்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ நபிகள் அவர்கள் எங்க வர்றாருன்னா மெக்காவுக்கு வர்றார். வந்து அந்த அந்த இடத்துல நின்று அவர் கடைசி பேருரைன்னு ஒன்று ஆற்றார். இதுதான் நான் இந்த இடத்துக்கு வர்றது, இனிமேல் நான் வரமாட்டேன். ஆனால் இந்த மக்களும் இந்த இறைவன் அருண இந்த பாதையும் நீங்கள் பின்பற்றணும், அடுத்த வருடம் நான் வருவேனான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இந்த பாதை தொடரணும் அப்படின்னு அவர் கடைசி பேருரை ஒன்று ஆற்றிட்டு போகிறாரு. திரும்பி மெதினாவுக்கு போயிடுறாரு. அங்கே அவர் இறந்து போயிடுறார். இறந்தாச்சா? இப்போது இந்த 10 வருட இடைவெளியில் ஆரம்பத்தில் போராட்டமாக இருந்த களம் இன்றைக்கி பல பேர் பின்பற்றி அங்கங்கே அங்கங்கே ஒரு நல்ல ஆளுமையுள்ள ஒரு 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 சின்ன ஒரு குட்டி ஆளுமையான அரசாங்கமாக அவங்க மாறிடுறாங்க. இப்போ இந்த அரசாங்கத்தை யார் கவனிக்கிறது அப்படிங்கும்போது அபூபக்கர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா, அவர் நபிகள் இறந்து போனதை பார்த்து அவர் குளிப்பாட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ உமர் வர்றார், வந்து அபூபக்கர்கிட்ட சொல்கிறாரு, இங்கே வாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை இல்லை நபிகளை நான் குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கேன், அது அப்புறம் பார்த்துக்கலாம் வாங்கங்கிறார். யோ, நபிகளை விட வேற என்ன முக்கியமான, நீ போ அப்படிங்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அபூபக்கர் வர்றார், வா அப்படின்னு மறுபடியும் திருப்பி அவர் உமரை வந்து அபூபக்கரை கூப்பிடுறார். இவருக்கு கோபம் வருது, வேற வழி இல்லாமல் என்னடா உன் பிரச்சனைன்ட்டு வெளியே வந்தா அங்கே மெதினாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் கூடி நிற்கிறாங்க ஒரு தெரு முனையில். என்னன்னா, சரி நபிகள் இருந்தார், அவர் ஒரு இறை தூதர்னு சொன்னாங்க, நம்ம அவங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்தோம், இப்போ அவர் தவறிட்டார், இனிமேல் இந்த அந்த மார்க்கத்துக்கும் அவர் பிடித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்துக்கும் மெதினா மக்களை தலைமை ஏற்றுக்கலாம் அப்படின்னு அந்த மெதினா மக்கள் முடிவெடுக்கிறாங்க. அப்போது அபூபக்கர் உமர் சொல்கிறாரு, இல்லை அது அரசாங்கம் அல்ல, அது ஒரு தத்துவம், அந்த தத்துவத்தை பின்தொடர்வதற்கும் அந்த தத்துவத்தை எடுத்து செல்வதற்கும் அதே உணர்வோடு அவர் ஒரு அடையாளம் காட்டிட்டு போயிருக்கார். அந்த அடையாளப்படுத்தினவர் தான் இந்த ஆளுமைக்கு வரணும் அப்படின்னு உமர் சொல்லி அபூபக்கரை அரசால ஒரு முடிவெடுத்து அங்கே உட்கார வைக்கிறார். அபூபக்கர் அவர்கள் 2 வருடத்தில் இறந்து விட்டார். யாரு? நபிகள் அவர்களுடைய நண்பர், அவருடைய வழிகாட்டுதலோடு இருந்தவர், 2 வருடத்தில் இறந்துட்டார். இப்போ இவ்வளவு பெரிய அரசாங்கம் இருக்கு, இப்ப என்ன பண்றது? உமர் அந்த இடத்தில் பொறுப்புக்கு வருகிறார். இஸ்லாம் என்பது உமர் வந்த பிறகுதான் உலகமெங்கும் பெரும்பகுதியான நிலப்பரப்புகளில் அதனுடைய தத்துவத்தை கொண்டு போய் சேர்த்துச்சு. உமர் பொறுப்புக்கு வந்துட்ட பிறகு நபிகளும் போயிட்டார், எனக்கு முன்னாடி இருந்த அபூபக்கரும் போயிட்டார். இப்ப என்ன கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை, நான் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படி அல்ல. நபிகள் என்ன நினைத்தார், அவருக்கு பக்கத்தில் அடைக்கலம், வலது பக்கம் அடைக்கலம், அவருக்கு பக்கத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அபூபக்கர்
இடது பக்கம் இருக்கிறது. இடது பக்கம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நான் அதை விட அவர்களை விட நேர்மையாகவும் அந்த கொள்கைக்கும் தத்துவத்துக்கும் மக்களுக்கும் நான் வேலை செய்யணும் அப்படின்னு உமர் தன் வாழ்க்கையை அவ்வளவு சிறப்பாக வடிவமைத்து கொண்டு அந்த நாட்டுக்கும் மக்களுக்குமாகவே உழைத்தார். மக்களுடைய அடிமைத்தனம், மக்களுடைய வறுமை, மக்களுடைய வாழ்க்கை, இப்படி அவருடைய சிந்தனை எல்லாம் அதிலேயே இருந்தது. இன்னைக்கும் காந்தியடிகள் வந்து நீங்கள் அரசமைத்தா யாருடைய ஆட்சி போல் உங்களோட ஆட்சி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் அப்படின்னு காந்திகிட்ட ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அப்போ காந்தி சொல்கிறாரு, உமர் அவர்களுடைய ஆட்சி போல் இருக்க வேண்டும்ங்கிறார். அப்படி ஆட்சி செய்தவர் உமர், சரியா? இப்போ இந்த கதையை சொல்லிட்டேன். இந்த கதைக்கும் முப்பொரும் விழாவுக்கு என்னடா சம்பந்தம்? நபிகள் நாயகம் அவர்கள் தான் பெரியார். கடைசி உரை ஒரு பார்க்கில் பெரியார் அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய மூத்திர பாக்கெட்டை வச்சுக்கிட்டு, இன்னைக்கு இந்த அரங்கத்தில் நல்ல சேர் போட்டு உட்காந்துருக்கோம், மேடை வசதியாக இருக்குது, மைக் இருக்குது, என்னையே 80 வயதில் நீங்கள் வானு கூட்டிங்கன்னா நான் வரமாட்டேன். ஏ போப்பா, நாடு மக்களை நீங்களே பார்த்து இங்கே பண்ணு, நான் முக்கிட்டு முனையிட்டு போயிடுவேன். ஏதோ இன்னைக்கு நடந்து வர்ற சூழ்நிலையில் இருக்கிறதுனால நான் வர்றேன். ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாரா பெரியார்? அவர் வந்து பெரிய அதிகாரத்தில் இருந்தார். எப்போ சமூகத்துக்குள்ள வந்தாரோ அப்பவே எந்த பொறுப்புலையும் அவர் நின்னதில்லை. என்னைய தன்னை முன்னிறுத்திக்கவே இல்லை. நபிகளும் அப்படித்தான், தன்னை முன்னிறுத்திக்கவே இல்லை. இன்னைக்கு வரும் நபிகள் அவர்களுடைய புகைப்படமோ அவரை பற்றி தன்னை முன்னிறுத்தி கொள்வதோ, நபிகள் வாழ்ந்த காலத்திலும் சரி, இந்த வாழ்ந்து முடிந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் கடந்து போன இந்த காலத்திலும் சரி, நபிகள் அவர்களுடைய முகம் கூட யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவர் தன்னை முன்னிறுத்தி கொள்வது அவர் நோக்கம் அல்ல. சரி, அடுத்தது அவர் மறைவுக்கு பிறகு யார் பொறுப்புக்கு வரணும்? அண்ணா பொறுப்புக்கு வரணும். அவருடைய கருத்துக்களையும் அவரையும் கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்தணும். அண்ணா பொறுப்புக்கு வர்றார். 2 வயதில் 2 வருஷம் 3 வருஷத்தில் குறுகிய காலத்தில் உமர் போலவே அவரும் தவறிவிட்டார். இப்போ யார் மிஞ்சி நிற்கிறார்? கலைஞர் வர்றார். உமர் அங்கே தான் உமர் வர்றார். உமர் காலத்தில் எப்படி இஸ்லாம் கட்டமைக்கப்பட்டதோ, பெரியார் என்பது ஒரு தத்துவம், அண்ணா என்பது என்னுடைய வழிகாட்டியாக அதை தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு வந்து வெறும் தத்துவம் பத்தாது, அதே ஆட்சி அதிகாரத்துடன் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒன்றிணைத்தவர் தான் அண்ணா. பெரியார் தனி, அம்பேத்கர் தனி. அம்பேத்கர் சொல்றாரு, ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால்தான் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுங்கிறார், ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிறார் பெரியார். இந்த ரெண்டும் இணைந்தவர் தான் அண்ணா. சரியா? நீங்க யோசிச்சு பாருங்க, காந்தி அவர்கள் பாரிஸ்டர் பட்டம் படிச்சுட்டு வர்றார், வழக்கறிஞர், ஆப்பிரிக்காவில் தென்னாப்பிரிக்காவில் போய் வேலை செஞ்சுட்டு வர்றார், கோட்டு சூட்டோடவே தான் இருப்பார் ஆரம்ப காலத்தில். ஒரு இடத்துல தன்னுடைய கோட்டு சூட்டெல்லாம் கழட்டி போட்டுட்டு சாதாரண எளிய மகனுடைய வேஷ்டி சட்டையை கட்டுறார். மேல் கட்ட கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெறும் வேஷ்டி, வெத்து உடம்போட தெரிஞ்சார். அம்பேத்கர் என்ன பண்ணார்னா, எங்கள் அப்பன், என் சொந்த பந்தம், அண்ணன் தம்பி எல்லாருமே இப்படி தாண்டா வாழ்நாள் முழுக்க அலைஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க, நான் போடு வேண்டா கோட்டு சூட்டுன்னு தொப்பியும் கோட்டு சூட்டும் போட்டு அம்பேத்கர் சொன்னார். இன்னைக்கு அம்பேத்கர் எந்த சட்ட தேர்தலிலோ பாராளுமன்றத்தில் நின்று ஜெயிச்ச மாதிரி இல்லை. பதவிகள் மரியாதை காரணமாக கொடுக்கப்பட்டதே தவிர அவர் ஓட்டு போட்டு ஜெயிச்சவர் இல்லை. ஆனால் பாராளுமன்றத்திலும் இன்னைக்கும் மிகப்பெரிய ஆளுமையோடு ஒரு சிலையாக இருக்காருன்னா அம்பேத்கர் தான் நின்றுட்டு இருக்கார். எவ்வளவு ஜெயிச்சவங்களுக்கெல்லாம் அடையாளமே இல்லை. அப்போ காலம் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை டிசைன் பண்ணிக்கிட்டே வருது. மனிதன் அறிவை மீறி காலம் ஒருவரை தேர்ந்தெடுக்கும். அவர் எவ்வளவு வீழ்ந்தாலும், அவரை சுற்றி எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், அது காலத்துக்கு தேவை என்றால் 75 அல்ல, இன்னும் பல நூற்றாண்டுகள் இந்த இயக்கம் போகும். ஏனென்றால் இது காலம் தேர்ந்தெடுத்த இயக்கம்.
அதனால் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகம். வெறும் கட்சி, அந்த கட்சி சார்ந்த மனநிலை, அதையெல்லாம் தாண்டி எப்படி நபிகள் நாயகத்துக்கு ஒரு இந்த சமூகத்து மேலே ஒரு ஒரு பாசம், அன்பு, அது எல்லாம் இருந்ததோ அதுபோல் பெரியார் அவர்களுக்கு எப்படி இந்த சமூகத்து மேலே ஒரு மூத்திர சட்டியை சுமந்துக்கிட்டு கூட இந்த சமூகத்துக்காக எதையாவது பண்ணணும்னு நினைச்சாரோ அதுபோல் சில சில உணர்வுகளை நம்ம உள்வாங்கி கொண்டு இந்த பதவியில், நீங்கள் உள்ளூரில் சிறு சிறு பதவிகளில் கூட இருக்கலாம், அதை வைத்து யாருக்கு நல்லது செய்ய முடியும்? அப்படி ஒரு பவர் கழகம் உங்களுக்கு கொடுத்துருக்கு. தயவு செய்து இந்த 75வது பவள விழா ஆண்டில் அப்படி ஒரு உணர்வு இல்லாமல் இருந்தால் ஏற்றிக்கொள்ளுங்கள், இருப்பவர்கள் இன்னும் அதை மெருகேற்றிக் கொள்ளுங்கள். சரியா? சிறப்பு, மகிழ்ச்சி. இதுக்கு மேல என்ன உரை எதுவும் இல்லை. சரியா? உங்கள் பேரன்புக்கு நன்றி, வணக்கம்.